அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் 2017 முதல் 2020 வரை. மகரம். மகரம் ராசி நேயர்கள், மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாத மகர ராசி அன்பர்கள், நீங்கள் வானத்தில் கோட்டை கட்டுபவர்கள். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக நீங்கள் சாதுவானவர், சாதனையாளர்களாக பலம் வந்து மற்றவர்களுக்கு பயன் தருபவர்கள். ஏழரை சனியின் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள். விரயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களை எதிலும் நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாகவும் செயல்பட வைப்பார். இதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சிரமம் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். வருமானம் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களின் செவிகளை குளிர்விக்கும், ஆதாயம் நல்கும். உங்களின் சுய முயற்சியின் அடிப்படையில் செயற்காரிய காரியங்களை செய்வீர்கள். உங்களால் சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை உண்டாகும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். உங்களின் கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களின் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளில் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுவீர்கள். அதற்கான இழப்பீடுகளும் கிடைக்கும். புத்தி தெளிவு தரும் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பார். எதிர்பாராத விதத்தில் தீயவர்களின் தொடர்பும் ஏற்படும். இதற்காக அஞ்ச தேவையில்லை. நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் நற்பணங்களும் உள்ளன. செய்தொழிலில் தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் அளவிற்கு உயர்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனைத்து வேலையையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பெண்மணிகள், குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீர்கள். பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலைமை தாங்கி துணிச்சலுடன் எதையும் செய்வார்கள். செலவு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது, ஆயுதங்களை கையாளும் போதும் கூடுதல் கவனம் தேவை. வீண் தகராறு ஏற்படலாம். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் கூதுகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். இதுவரை இருந்த இறுக்கமான நிலை மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். கவனம் தேவை. நீங்கள் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கணபதியே நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லவும். ஓம் ஸ்ரீம் கணபதியே நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லவும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட ஓரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். அருகும் புல்லை மாலையாக செய்து அருகில் இருக்கும் விநாயகருக்கு சாத்தி வழிபடுதல் கூடுதல் பலன் தரும். கும்பம். கும்பம் ராசி நேயர்கள், எதிலும் வழக்கு போடும் கும்பராசிக்காரர்கள். நீங்கள் எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுபவர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். இருப்பதை கொண்டு எளிய வாழ்வு முறையை வாழ்ந்து அமைதியுடன் இருக்க விரும்புவர். தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும். உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள். அதிகமான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். எந்த வயதினருக்கும்
புதியதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். செய்தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். அதே நேரம் உடல் நலத்தில் கவனம் இருக்கவும். சரியான நேரத்தில் ஆகாரம் உட்கொண்டு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்தாலே போதும், நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். நண்பர்களிடம் கோபப்படாமல் நடந்து கொண்டு அவர்களின் உறவை தக்க வைத்து கொள்ளவும். அது தக்க சமயத்தில் உதவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்களின் மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீர்கள். எப்போதோ உங்களுக்கு உதவியர்களுக்கு நீங்கள் மனம் உவந்து உதவு காட்டலாம். சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படுவீர்கள். புதிய உறவுகள் மலரும். அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வார்கள். சிலர் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். வருமானம் பெருகும். இதனால் புதிய சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவீர்கள். அதே நேரம் எவரிடமும் உங்கள் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து விஷயங்களையும் நல்ல கண்ணோட்டத்துடன் காண்பீர்கள். பங்கு வர்த்தகத்தில் லாபம் குவியும். அந்த லாபத்தை எதிர்காலத்திற்காக சேமிப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். தந்தை வழியில் சில அனுகூலங்களை காண்பீர்கள். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதிய உயரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். பெண்களுக்கு குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அனைவரையும் அனுசரித்து செல்லவும். நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கவும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்தவும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவிட்டம் 3-4 பாதம் நட்சத்திரக்காரர்கள் கடின உழைப்பினால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். திடீரென்று வரும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றி நிச்சயம். புத்தி கூர்மையுடனும் செயல்களை செய்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வசதிகள் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும். மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டி இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியிருக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது. நீங்கள் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சம் சனைசாராய நம என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுவோம். ஓம் சம் சனைசாராய நம என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லவும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6, 9. அதிர்ஷ்ட ஓரைகள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் பெருமானை வணங்க. எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சனிக்கிழமைதோறும் ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபடுதல் மிகவும் சிறந்தது. சனி பெயர்ச்சி கால பலன் 2017-2020. மீனம். மீனம் ராசி நேயர்கள் எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத அன்பர்கள். நீங்கள் குடும்ப பொறுமையை காப்பவர். பெரியவர்களை மதிப்பவர். சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுபவர். இனிய வார்த்தைகள் இரும்பு கதையும் திறந்துவிடும் என்று உணர்ந்த நீங்கள் அன்பும் அணுகுமுறையும் கொண்டவர். உங்கள் சகோதர சகோதரர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமை வளரும். அவருடன் சேர்ந்து இனிய பயணங்களை செய்வீர்கள். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். உடல் நலம் சீராகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவார்கள். அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ளவும். சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி பம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம். மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்கவும். உங்கள் இரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களின் பதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். இதன் மூலம் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம். எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களின் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும்.
தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீர்கள். ஆயின் புதியவர்களின் நட்பால் கைப்பொருளை இழக்க நேரிடும் என்பதால் அதிகம் அறிமுகமில்லாதவரிடம் கவனமாக இருக்கவும். சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள். பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் தருவாள். இதனால் பொருளாதார பலமும் சேமிப்பும் உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். பெண்களுக்கு மன நிம்மதியை காண்பீர்கள். தர்ம காரியங்களும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபடுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்குவீர்கள். குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள். உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளில் ஈடுபடவும். வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுங்கள். விளையாட்டுகளிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும். போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள், எந்த நிலையிலும் அடுத்தவர் பற்றிய ரகசியங்களை வெளியே சொல்லாமல் மனதில் வைத்துக் கொள்வீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். செயல்திறன் மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், பயணங்களால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள், பணவரத்து அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியும். செயல்திறன் கூடும். மாணவர்கள், பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீர்கள். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. பொருள் சேர்க்கை உண்டாகும். கனவு தொல்லைகள் உண்டாகும். பணவரத்து திருப்தி தரும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தரும். நீங்கள் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷம் ஷண்முகாய நம என்ற மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்லவும். ஓம் ஷம் ஷண்முகாய நம என்ற மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்லவும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட உரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனை வணங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். சஷ்டி தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது கூடுதல் நன்மை தரும். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த பதிவில் ஏதேனும் குற்றம் இருப்பின் மன்னிக்கவும். நீங்கள் அடுத்த வீடியோ பதிவினை பார்ப்பதற்கு முன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.